Hello students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். செகண்ட் மிட்டம் ஸ்டடி பிளான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ 15ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது. நம்மளோட எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 15க்கு அப்புறம் 16, 17, 18ஆம் தேதி தான் நம்மளோட எக்ஸாம் இருக்குது. இது மதுரை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும். வேறு டிஸ்ட்ரிக்டோட பேப்பர்ஸ் எதுவும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஸோ போர்ஷன் பொறுத்த வரைக்கும் 4, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இந்த 3 மட்டும் சொல்லியிருந்துருக்கலாம், பட் 4 இருக்குன்றது தான் என்னோடய கெஸ்ட்டு. நம்மளுக்கு வந்திருக்க டைம் டேபிள் படி கவர்மெண்ட்டில் அனுப்பிச்சதில் 4 இருக்குது. நவம்பர் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது நவம்பர் லாஸ்ட் வீக்காக என்னென்னு தெரியாது, இது ஒன்று மட்டும் டவுட்டில் இருக்குது. நம்ம இதையும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் த பிளான், என்ன சார் பிளான் அப்படின்னா, நான் இப்போயும் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு தரவாக்க வேண்டியது புக் பேக் 1 mark. இது இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. இந்த 4 lessonக்கு கரணக்கோப்பாடு போட்டாவது படிச்சுருங்க. நீங்கள் படிக்க வேண்டாம், நான் அதோடய ஷார்ட்கட் வீடியோஸ் போடுறேன், தயவுசெய்து அதை படிச்சு வச்சுக்கோங்க. அதோடய ஷார்ட்கட் போடுறேன், அந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி படிச்சுருங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு தடவை வீடியோ பார்த்திங்கனாலே போதும், 5 to 6-7 minutes இருக்கும் அதிகபட்சம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். அடுத்து என்ன அப்படின்னா, டெய்லி 1 video, நம்மளோட டெய்லி 1 video கண்டென்ட் இருக்கா. ஸோ டி ஒன் வி, இந்த டெய்லி 1 video, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ செகண்ட் மிட்டமை டார்கெட் பண்ணி அதில் வரக்கூடிய லெசன்ஸில் முக்கியமான கொஷின், அதில் வரக்கூடிய கொஷின்ஸ் அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஆன்சர், ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ஷார்ட்டாக 5 minutes எக்ஸ்ப்ளனேஷன், அது எப்படி எழுதணும், அதில் கீ பாயிண்ட் என்ன, அது அப்படியே கொடுக்க போகிறோம் வித் PDF. ஸோ அப்போ அந்த PDF பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், அழகாக அப்படியே படிச்சிடலாம். ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டம் சேலஞ்ச். நம்ம டெய்லி சென்டம் சேலஞ்ச் போட்டுட்டே தான் இருக்கும், டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 போயிட்டுருக்கு. ஸோ அது எப்பயும் கண்டினியூ ஆகும். அதில் இப்போ மிட்டம் டெஸ்ட் போர்ஷன், ஸோ சென்டம் சேலஞ்சில் இந்த செகண்ட் மிட்டமை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம சேலஞ்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஸோ எப்படி லெசன் எக்ஸ்ப்ளனேஷன்றது கண்டிப்பாக தேவை. ஸோ லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ டெய்லி அது வரப்போகுது. ஸோ நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதில் இந்த 3 நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கலாம். 35 வச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் 25+ ஈஸியாக வாங்க முடியும், இது ஷுர். 70 வச்சாங்க அப்படின்னா நீங்கள் 55+ கண்டிப்பாக வாங்க முடியும், சரியா? 7th சார் பிரசிடன்ட், 9th, அதுக்கப்புறம் 10th, இதெல்லாமே 13th. ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ நம்மளோட டெய்லி இந்த டெய்லி ஒன் வீடியோ அண்ட் சென்டம் சேலஞ்சை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்து கண்டினியூ பண்ணிங்கன்னா அதிகபட்சம் அந்த வீடியோட லென்த் 5 minutes. இதுதான் நம்மளோட பிளானு, இதுக்கு நீங்கள் ரெடியாக, இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.